ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹீரோவில் புதுசாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற மோட்டர் சைக்கிளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூர் பல்லடத்தில் இருக்கக்கூடிய வேலவன் மோட்டார்ஸ்க்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ வண்டி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒன்பே ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வண்டியுடைய லுக்ஸ் அப்படிங்கிறதாங்க. ஒரு 160cc செக்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குமோ அது இந்த 125cc செக்மெண்ட்டில் வந்து ஹீரோ கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்ல அக்ரெசிவ்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே வந்து டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸ்பிளிட் சீட் டிசைனில் தான் வருது. அதே மாதிரி ரெண்டு விதமான ஆப்ஷனில், அதாவது வேரியன்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி அவைலபிள் இருக்குது. ஒன்று ஏபிஎஸ் வேரியண்ட்டு, இன்னொன்று நான் ஏபிஎஸ் வேரியண்ட், அதாவது ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, 125cc செக்மெண்ட்லேயே ஏபிஎஸோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ இந்த வண்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே பார்த்திங்க ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வண்டியோட டேங்க்ல எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது 3D எம்பளத்தோட வருது. அதே மாதிரி 125R அப்படிங்கிறதுலாம் தனியாக ஒரு டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பிளிட் சீட் டைப்பு, அதே மாதிரி பில்லின் கிராப் ரெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக ஸ்பிளிட்ல, அதாவது ஸ்பிளிட்டாக வருது கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் டிசைன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வண்டியுடைய இன்ஜின் 125cc, அதாவது 124.7cc. 125cc செக்மெண்ட்லேயே அதிக பவரோட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் சைக்கிள் அப்படின்னா அது இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R தான். 11.4 PHP பவரையும் 10.5 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். 5-speed டிரான்ஸ்மிஷனோட வருது. முக்கியமாக இந்த வண்டியில் கிக்கர் ஆப்ஷன் அப்படிங்கிறது அவைலபிள் இருக்குது. வண்டி சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வருது. ஃப்ரண்ட்டில் 276mm டிஸ்க் பிரேக் செட்டப் வருது. இதுவே ஏபிஎஸ் இல்லாத வேரியண்ட்டாக இருந்தால் 240mm வந்து கொடுப்பாங்க. ஃப்ரண்ட்டில் ஃபோர்க் செட்டப் அப்படிங்கிறது 37mm, ஒரு திக்கான ஃபோர்க் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹெவியராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரியரில் மோனோசாக் சஸ்பென்ஷனோட கொடுக்குறாங்க. ரெண்டு வீலுமே பார்த்தீங்கன்னா 17-inch டயர் தான். ஆனால் வைடான ரியர் டயர் செட்டப் வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் இருக்கிறதுனால டயரோட கிரிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். வண்டியோடைய மீட்டர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் யூனிட்டில் வந்து கொடுக்குறாங்க. இந்த மீட்டர் செட்டப்பில் ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் ரீடிங், கிளாக்கு, ஃபியூவல் லெவலு, கியர் பொசிஷன் இண்டிகேஷன், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இருக்கிற மாதிரியான ஒரு மீட்டர் செட்டப் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. லோ பீம் ஹை பீம்க்கான சுவிட்ச் இருக்குது, ஹசார்ட் சுவிட்ச் இருக்குது, இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குது, ஹாரன் சுவிட்ச் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸும் நல்லா ப்ரீமியமாக தான் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஹெட்லாம்ப் அப்படிங்கிறது எல்இடி டிஆர்எல் வித்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப்போட வந்து வருது. இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், டெயில் லேம்பாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் எல்இடி யூனிட்டில் தான் வருது. நைட் நேரத்தில் கண்டிப்பாக ஒரு பெட்டரான பிரைட் விசிபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். வண்டியோடைய டேங்க் கெப்பாசிட்டி 10 liters வருது. வண்டியுடைய வெயிட்டு 136 kg ஓவரால் வெயிட்டு. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 180mm வந்து கொடுக்குறாங்க. இப்போ வாங்க நம்ம வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட் லெவலுக்கு எப்படிலாம் செட் ஆகுது அப்படிங்கிறது, என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூவில் பார்ப்போம். வாங்க மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. உண்மையிலுமே வண்டியில் ஹேண்ட்லிங் பொசிஷன் அப்படிங்கிறது உட்கார்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, பிடிக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி ரைடிங் கம்ஃபர்ட்டும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வண்டியை முழுக்க முழுக்க சிட்டிக்குள்ளே தான் வந்து ஓட்டுறோம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி 125cc இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 11.4 PHP பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 125cc-லேயே அதிக பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் சைக்கிள் தான் அது, கண்டிப்பாக இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் தான். ஏன் சொல்கிறேன்னா இன்ஷியல் பிக்கப் உண்மையாகவே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஓட்டுறதுக்கு பிக்கப்பே பார்த்திங்க அப்படின்னா ஜம்முன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த வண்டியில் இப்போ நம்ம 50 range ட்ரைவ் பண்ணுறோம், வைப்ரேஷன்ஸ் லெவலே நமக்கு ஃபீல் ஆகலை, ரொம்ப மினிமலாக இருக்குது. ஓட்டுறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்குது. இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டோம், இதே நீங்கள் ஹைவேலெலாம் நீங்கள் ஒரு 60 க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உண்மையிலுமே பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் லெவலே ஃபீல் ஆகாது, ரொம்பவே நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. இப்போ நம்ம சிட்டிக்குள்ள தான் ஓட்டி பார்க்குறோம். இந்த முக்கியமாக இந்த வண்டியில் என்ன அப்படின்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பிரேக்கிங்கோட லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு ஓரமாக போய்க்கிறேன். ஸோ ஓரளவுக்கு க்ரூஸ் பண்ணி எப்படி நிற்கிது அப்படிங்கிறத பர்ஃபார்ம் பண்ணதும் பார்ப்போம். வாங்க
ஓகேங்க, நல்லாயிருக்கு, பெட்டராக இருக்குது. சிங்கிள் சில் ஏபிஎஸ்ங்கிறது உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பர்ஃபார்ம் தான் நல்லா பண்ணுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கிட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, சொல்லப்போனால் ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு வைடான டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்ஷியல் பிக்கப் தான் சொல்லணும், உண்மையாலுமே வேறு லெவலாக இருக்குது ஓட்டுறதுக்கே. ஏன் அப்படின்னா இவங்களோட காம்படிட்டர் பிராண்டான ஒரு வண்டி ஓட்டும் போதில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் லெவல் நமக்கு ஃபீல் ஆச்சு. பிக்கப் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உட்காந்து போகிற மாதிரி இருந்தது, ஆனால் இதில் பிக்கப் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓட்டுறதுக்கு உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. வண்டியில் ஃபிட் ஃபினிஷிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. பில்லியன் ரைடருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட் லெவல் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பில்லியன் கிராபரல் சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்கிற மாதிரி. இந்த வண்டி நம்ம ஒரு மிட் ரேஞ்ச் ஏதாவது ஒரு 50 அந்த ரேஞ்செலாம் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. பவர் டெலிவரியுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே வண்டியில் மைலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிட்டி சைடு ஓட்டுறீங்க அப்படின்னா 125 cc அப்படிங்கிறது தாராளமாக ஒரு 55 அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் லாங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 60-65 வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த வண்டியில் நம்ம வந்து மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். இதில் வண்டியில் என்னென்ன முக்கியமான விஷயம், கிக்கர் ஆப்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா அவைலபிள் இருக்குது. ஸோ கிக்கரும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. சுவிச்சஸுமே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. முக்கியமாக வண்டியில் ஹெட்லைட்டு அதே மாதிரி டெயில் லைட்டு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி செட்டப். ஸோ நம்ம நைட் டைமில் வந்து ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டரான பிரைட் விசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை சான்ஸ் நமக்கு ஒரு நைட் டைமில் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நைட் டைம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும், உண்மையிலுமே ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மற்றதை வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருங்க. ஃபீச்சர்ஸ்டிக்காக பெருசாக ப்ளூடூத் ஆப்ஷன் அந்த மாதிரி இந்த இதில் எதுவும் விஷயங்களாக ஆட் பண்ணலை. பட் பார்த்தீங்க அப்படின்னா பவர் டெலிவரியுமா இருக்கட்டும், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரைடருக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க தான் கண்டிப்பாக சொல்லணும். உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கா அப்படிங்கிற பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.